இல்ல நான் சொல்றது என்ன, நான் பண்றதுக்கும் இவ பண்றதுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கும். என்ன நீங்க அவகாடோ யூஸ் பண்ணல? சப்பாத்திக்கா? சப்பாத்தி இல்ல, லைக் அவகாடோ டைரக்டா சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது இது மாதிரி தீங்க தின்னது, லைக் பாயசம் மாதிரி. அதுவும் பண்ணலாம், இல்லாட்டா சலாடு கூட பண்ணலாம். நல்லா சாண்ட்விச் கூட. நான் வந்து சப்பாத்தி பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்கு, அதுதான் முடியும். மற்ற எதையும் தீங்க முடியாது. சப்பாத்தி நல்லா வருமா? அவக்காடோல வருமே, நான் ரெண்டு மணி நேரம் பண்ணிருக்கேனே. நான் அதெல்லாம் நல்லா எக்ஸ்பர்ட்டா பண்ணுவேன் அதை பண்ணிட்டு பயத்தை மறப்பேன் வேக வச்சிருவேன் இப்போ எடுத்துக்கூட ஆறி போயிடும் தோசை. எடுத்துக்கிறேன், டேஸ்ட் போயிடும். அப்புறம் புழுங்கல் அரிசி தோசை அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் உனக்கு நல்லா பிளாக் ஆகணும்ல, அவகாடோ ரைப் ஆகும். நாட் ரிக்வயர்ட், க்ரீனாக இருக்கச்சா கொஞ்சம் அந்த சாஃப்டானா போகிறோம். ஆனால் க்ரீனாக இருக்கிறது உனக்கு அத்தனை சாஃப்ட்னஸ் கொடுக்காது. நீ ஆக்சுவலாக மிக்சியில் போட்டு தான் அரைக்கணும். கொஞ்சம் மேலே பிளாக்காக எடுத்துட்டு வச்சுக்கோ, எடுத்துடலாம். அந்த தெரியும், அதை பாதியாக ஒரு சைடு அந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு இல்லாத எடுத்துட்டு வித் ஃபோர்க்ல நீ இது பண்ணிடலாம், எடுத்துடலாம், மேஷ் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் அது நான் வந்து எலுமிச்சை பழம், ஜீரா, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, சாட் மசாலா, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வராது. ஆமாம், அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுவோம். வச்சுட்டு இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பண்ணுவேன், சாப்பிடுவேன் சப்பாத்தி. இடத்துல அவ வீட்டுல அவக்காடோ மரம் இருந்தது. சோ அங்கதான் நான் பார்த்தது ஆக்சுவலி மரத்தை.